श्री वीतरागाय नमः। जैन भारतम् இரண்டாவது சருக்கம் தொடர் எண் 4। வணக்கம் பவியர்களே, நேற்றைய தொடரிலே சமவச்சரணத்திலே கௌதம கணதரரிடம் பாண்டவரின் உண்மையான சரிதம் என்பது எது என்ற விளக்கத்தை வினயமாக கேட்டறிந்து முழுவதுமாக தெரிந்து கொண்டான் மகத நாட்டு மன்னன் சிரேனிக மகாராஜன் என்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஜெயின ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கின்ற பாண்டவ புராணம் அதுதான் உத்தமமான கதை, உண்மையானத கதை என்று எடுத்தியம்பி பாண்டவ சரிதம் முழுதையும் அவர் எடுத்து கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு அவற்றை கேட்டு மகிழ்ச்சி உற்று சிரேனிக மகாராஜன் தனது பரிவாரங்களோடு தனது நகருக்கு சென்று அடைந்தார். கர்மபூமி, போகபூமி, யுகம் மாறுகிறது. அத்தருணத்திலே ரிஷபதேவர் நாடாண்டு கொண்டிருக்கிறார். பகவான் ரிஷபதேவர் ஆதியிலே நாடாளும் தொழிலிலே மிக திறமையானவர்கள் அல்லது மேம்பட்டவர்கள் என்று குறிப்பிட்டு 5 அரச வம்சங்களை ஏற்படுத்தினார். அவைகள் முறையே இக்ஷ்வாக வம்சம், குரு வம்சம், யது வம்சம், உக்ரவம்சம், நாத வம்சம் என்று 5 விதமாக அழைக்கப்பட்ட வம்சங்கள். இவற்றிலே 2வதாக இடம் பெறுவது குரு வம்சம். இந்த குருவம்சத்திலே தோன்றியவர்களே பாண்டவர்களும் கௌரவர்களும் ஆவார்கள். இருவகை வினைகளையும் வென்று ஈடிலா பதம் பெற்ற 22 தீர்த்தங்கரராக போற்றப்படும் ஸ்ரீ நேமிநாதரின் திருவரம் நடைபெற்ற காலத்திலேயே இந்த மன்னர்கள் வாழ்ந்தார்கள். இந்த மரபின் முதல் தலைவனாக திகழ்ந்தவன் சோமபிரபன் என்பவன். இந்த வம்சத்திலே பல அரசர்கள் தோன்றி ஆட்சி புரிந்தார்கள். எந்த மன்னரும் சொல்லிக் கொள்கிற அளவுக்கு புகழ் பெற்றதாக தெரியவில்லை. ஆகவே முதல் தலைவனாக திகழ்ந்தவன் சோமபிரபன் என்பவன். அவன் வீரத்தாலும் ஈகை பண்பினாலும் பேரும் புகழும் பெற்ற பேரரசனாக விளங்கினான். அதற்கு பின்பு சொல்லிக் கொள்கிற அளவுக்கு யாரும் இல்லை. எனவே அவர்களுடைய சரிதங்களை எல்லாம் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டியதும் இல்லை. இம்மைக்கும் மறுமைக்கும் நற்பயன் விளைவிப்பதாகிய அந்த பாண்டவர்களின் வரலாறுகளை மட்டும் நாம் காண்போம். நாம் வாழ்கின்ற இந்த நிலப்பகுதிக்கு நாவலன் தீவு என்பது பெயர். இதைத்தான் ஜம்பு தீபம் என்று கூறுவார்கள். இந்த ஜம்பு தீவின் நடுவே ஓங்கி உயர்ந்துள்ள பெருமலை சுதர்சனம் என்கிற மேருகிரி வானத்தை முட்டுகிற அளவுக்கு பிரம்மனால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பெரிய தூணை போன்ற இந்த மேருகிரி அமைந்தது. ஒரு தந்தை தன் புதல்வர்களை கண்டு மகிழ்வது போல சூரிய சந்திரர்களை தம் 2 விழிகளாக கொண்டு
இந்த உலகில் உள்ள மற்ற மலைகளை இது கம்பீரத்துடன் காண்பது போல விளங்கியது. அதனுடைய தோற்றம் ஓங்கி நிற்கும் பனி மூடிய சிகரங்களையும் அளவிட்டு சொல்ல முடியாத மருத்துவ குணங்கள் அமைந்த அற்புத மூலிகை செல்வங்களையும் பெற்று சிறப்புற்று விளங்கிய இந்த மலையின் தென்பகுதியிலே நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்குதான் பரத கண்டம் என்று சொல்லப்படுகிறது. ஆதி பகவானின் மைந்தன் பரதனால் செங்கோல் சிறக்க ஆளப்பட்டமையின் காரணத்தினாலே இது பரதகண்டம் என்று பெயர் பெறல் ஆயிற்று. 526 யோசனைகளுக்கும் மேலாக பறந்து விரிந்திருந்த இப்பெரு நில பரப்பில் ஒரு காலத்திலே 32,000 நாடுகள் இருந்தன. அதிலே மிகவும் புகழ்பெற்ற நாடாக விளங்கியது குரு சாங்கலம் என்கிற ஒரு தேசம் அல்லது ஒரு நாடு. இதன் சிறப்பினை பாண்டவ புராணம் பலவாறு பாராட்டுகிறது. பவ்யர்களே, ஒருவொரு புராணத்திலும் அந்த தேசத்தினுடைய நாட்டு வளத்தை சித்தரிப்பது என்பது அந்த காவியம் படைத்தவர்களினுடைய பழக்கம். அந்த மாதிரி இந்த நாட்டினுடைய சிறப்பை பற்றி இந்த பாண்டவ புராணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய பெயர் குரு சாங்கலம். உட்பகை புறப்பகை ஒன்றும் இலதாய் உட்பகை புறப்பகை ஒன்றும் இலதாய் புட்கள்கள் ஒலிக்கும் பொதும்பர் சூழ்ந்து புட்கள் ஒலிக்கும் பொதும்பர் சூழ்ந்து நீர்வளம் நிலவளம் நிறைந்து நல்ல ஊர்களாலே உன்னதம் பெற்று நல்ல ஊர்களாலே உன்னதம் பெற்றது புதுமண பெண்ணின் பொற்கரம் போல புதுமண பெண்ணின் பொற்கரம் போல கதமிலா உழவரின் கழனிகள் பொலிந்தன பற்றி வளைந்து செல் பாம்புகள் போலும் பற்றி வளைந்து செல் பாம்புகள் போலும் வற்றாக நதிகளால் வளங்கள் செழித்தன வற்றா நதிகளால் வளங்கள் செழித்தன அரம்பால் பொழியும் ஆவின் இனங்கள் அரம்பால் பொழியும் ஆவின் இனங்கள் கரும்பு சோலையில் கண்கள் உறங்கின கரும்பு சோலையில் கண்கள் உறங்கின இப்படியாக வளங்களை உடைய அந்த குருசாங்கல நாட்டு மக்கள் கூட மனவளம் கொண்டவர்களாக விளங்கினார்கள். இயற்கை வளம் இருந்துவிட்டால் போதுமா? அங்கே வாழ்கிற மக்களுடைய மனவளம் நன்றாக இருக்க வேண்டுமல்லவா?
அதற்கொன்றும் பஞ்சமில்லை. நல் ஒழுக்கமே அவர்தம் மூச்சாக இருந்தது. அடுத்தவரை கெடுத்தல், அநியாய வழியிலே பொருளீட்டுதல், அறத்திற்கு முரண்பாடான தீய வழிகளிலே அவர்தம் நெஞ்சங்கள் ஒருபோதும் சென்றது இல்லை. சொல்லும் செயலும் அவர்கள்பால் ஒத்திருந்தன. இவ்வாறு அந்த நாடே பசியும் பகையும் அற்று வசியும் வளனும் சுரந்து வானுலகிற்கு ஒப்பானதாக அமைந்திருந்தது. இத்தகைய பெப்புகளுடைய அந்த குருசாங்கல நாட்டின் தலைநகரமாக விளங்கியது அஸ்தினாபுரம். இது அஸ்தினாபுரம் என்று கூட வழங்கப்படுகிறது. அது தேவர் உலகின் அமராவதி நகருக்கு ஒப்பானதாக விளங்கியது. நகரை சூழ்ந்துள்ள மதில்கள் சந்திர மண்டலத்தை தொடுவது போல் ஓங்கி உயர்ந்திருந்தன. மதிலை சூழ்ந்திருந்த அகழியிலே அன்ன பறவைகள் எப்போதும் அசைந்தாடி நீந்திக் கொண்டிருக்கும். செல்வர்களின் மாளிகைகளில் இருந்தும் ஆலயங்களில் இருந்தும் எழும் அகிர்புகைகளை காண்கிற சாதக பறவைகள் அவற்றை அந்த அகிர்புகை மண்டலத்தை கார்மேகம் என நினைத்து மழை நீரை அருந்துகிற விருப்பத்தினாலே அண்ணாந்து பார்த்திருந்து ஏமாற்றத்தினாலே அகன்று செல்கின்றன. மாளிகைகளின் உச்சியிலே நாட்டப்பெற்றுள்ள கொடிகள் அசைந்தாடுவது வெகு தொலைவில் இருந்து நோக்குவோர்க்கு மின்னல் கொடிகளைப் போல தோன்றும். வீதியிலே நடந்து செல்லும் அழகிய பெண்களின் பாத சிலம்போசையை கேட்டு மயில்களும் அன்னப்பேடுகளும் அகம் களிப்புற்று ஆடும். இத்தகைய பேரழில்களை படைத்து விளங்கிய அந்த நகரை ஆண்ட மன்னன் வானுலகை ஆளும் இந்திரனை ஒத்து திகழ்ந்தான். அந்த நகரத்து மாந்தர்கள் தேவர்களை ஒத்தவர்களாக இருந்தார்கள். மகளிர் ரம்பையர்களை ஒத்து விளங்கினர் என்றால் அந்த நகரின் பெருமையை இதற்கு மேலும் யாராலே வர்ணித்து கூற முடியும்? பவியர்களே, இந்த நாட்டின் ஆட்சி புரிந்து வருகின்ற அந்த மன்னனை பற்றிய சரிதமும் அதை தொடர்ந்து வருகின்ற நிகழ்வுகளையும் நாளை தொடரிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.